ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இயேசு கணேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய பெண் குழந்தைக்கு எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து எனக்கு இருந்தது, அதாவது இது மற்றவங்க சொல்கிறத வச்சு நான் சொல்லலைங்க, எனக்கு என்னென்ன வந்து சிம்டம்ஸ் இருந்தது, அதே மாதிரி ஸ்கேனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருந்தது, அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கேர்ள் பேபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் கன்சீவ் ஆனதுலேருந்து நான் சொல்கிறேன், கன்சீவ் ஆன உடனே பார்த்திங்கன்னா என்னோடய யூரின் வந்து ரொம்ப லைட் கலராக தாங்க இருந்தது, லைட் எல்லோவிஷ் கலராக இருந்தது ஃபஸ்ட்டு யூரின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பேபியோட பிளாசென்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு போஸ்டீரியராக இருந்ததுங்க. என்ன பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, போஸ்டீரியராக இருந்தால் பாய் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு போஸ்டீரியர் பிளாசென்ட்டா வந்து கேர்ள் பேபி தாங்க பிறந்தாங்க. அதே மாதிரி அடுத்து என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேர்ள் பேபியாக கன்சீவாக இருக்கும்போது எனக்கு வந்து காரம் அதிகமாக வந்து பிடிக்கலைங்க, ஸ்வீட்டு தான் வந்து அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி தூங்குகிற பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்துட்டு ரைட் சைடு திரும்பி படுத்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போ உட்காந்துட்டு நம்ம எந்திரிக்கும் போது ரைட் கையை தான் ஊண்டி எந்திரிக்கிற மாதிரி எனக்கு வந்ததுங்க. அதே மாதிரி என்னோடய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா பாய் பேபியை கம்பேர் பண்ணும்போது கேர்ள் பேபியை கன்சீவாக இருக்கும்போது ரொம்பவே வெயிட் அதிகமாக இருந்தேன். அதே மாதிரி கலர் பார்த்திங்க அப்படின்னா, நான் கன்சீவாக இருக்கிறதுக்கு முன்னாடி விட கன்சீவாக இருக்கும்போது நல்லாவே கலராக இருந்தேன், அதாவது கன்சீவாக இருக்கிறதுக்கு முன்னாடி விட ஒரு 2-3 times வந்து கலர் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே மாதிரி ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஊசி, அதாவது என்ன சொல்கிறேன்னா ஓவல் ஷேப்பில் வந்து ஃபேஸ் இருக்கும், ஆனால் கன்சீவாக இருக்கும்போது கேர்ள் பேபிக்கு வந்து எனக்கு ரவுண்டு ஃபேஸ் மாதிரி வந்துருச்சுங்க. அது மாதிரி கலரும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா கன்சீவாக இருக்கும்போது நமக்கு வயிற்றில் வந்து ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, அந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப லைட்டாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பேபியோட துடிக்கிற பொசிஷன் அதே வச்சு சொல்லுவாங்க, ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக அப்படின்ட்டு. எனக்கு கேர்ள் பேபிக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது லெஃப்ட்டும் இல்லாமல் சென்டர் பண்ணி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் வந்துட்டு லெஃப்ட் சைடு நோக்கி வந்து துடிப்பு வந்து அதிகமாக இருந்ததுங்க. அப்புறம் கேர்ள் பேபி கன்சீவாக இருக்கும்போது ஹார்ட் பீட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 130 அந்த மாதிரி இருந்ததுங்க, அதுக்கப்புறம் 140-150, அதாவது 150க்குள்ளேயே தான் மெயின்டெயின் ஆனது நம்ம ஃபஸ்ட்டு மந்த்து ஸ்கேன் எடுக்கும்போதுலேருந்து. அதே மாதிரி பிளாசண்டாவோட பொசிஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் மந்த்லேருந்து டில் டெலிவரி வரைக்குமே கிட்டத்தட்ட போஸ்டீரியர் அதே பொசிஷனில் தான் இருந்தது, வேறு பொசிஷன் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகவே இல்லை. அதே மாதிரி யூரினோட பிஹெச் வந்து நம்மளுக்கு வந்து எழுதியிருப்பாங்க நம்மளுடைய யூரின் டெஸ்ட்டெலாம், அந்த டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அல்கலைன் பிஹெச் அப்படின்னு சொல்லி இருந்ததுங்க. ஏன்னா யூரினோட பிஹெச் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சும் ஜெண்டர் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து நம்ம ஊரில் இருக்குங்க. ஆனால் எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு அல்கலைன் பிஹெச் அப்படின்னு சொல்லி இருந்ததுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது முழுக்க முழுக்க எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தோணுது அதை தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது மற்றவங்களுக்கு வந்து இது வேறுபடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு உண்டான சிம்டம்ஸ் வச்சு நான் வந்து எனக்கு கேர்ள் பேபின்னு சொன்னேங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு இது வந்து டிஃபர் ஆகலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.